ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கணேஷ் ராகவ். இன்றைக்கி நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கிற நம்பு நாயகி அம்மன் கோவிலுக்கு போக போகிறோங்க. இந்த நம்பு நாயகி அம்மன் கோவில் ராமேஸ்வரத்துலேருந்து தனுஷ்கோடிக்கு போகிற வழியில் இந்த கோவில் இருக்குது. என்னுடைய நண்பர்கள் நிறைய பேர் வந்து இந்த கோவில் ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில், கண்டிப்பாக ராமேஸ்வரம் போனால் போயிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. அதனால் இந்த கோவிலுக்கு வந்து இந்த அம்மன் எப்படி, இந்த அம்மனுடைய வரலாறு, இந்த கோவிலுடைய அழகு எல்லாமே இந்த வீடியோவில் இருக்க போது. வாங்க அந்த கோவிலுக்கு போகலாம். நம்பு நாயகி அம்மன் திருக்கோயில். கடவுள்னாலே நம்பிக்கை அப்படின்னு பல பேர் சொல்லுவாங்க. அப்படி நம்பிக்கை சார்ந்த ஒரு அம்மன், நம்பிக்கை சார்ந்த ஒரு கோயில் நம்பு நாயகி அம்மன் கோயில். இந்த கோயிலோடைய சிறப்பம்சம், இந்த அம்மனுடைய சிறப்பம்சம், தனித்துவம், இங்கே இருக்கிற பிரசாதத்தோடைய மகிமை எல்லாத்தையும் இந்த காணொலியில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ரொம்ப பயனுள்ள காணொலியாக இது அமையும். இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள். இந்த நம்பு நாயகி அம்மன் கோயில் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயிலேருந்து 2.2 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் தனுஷ்கோடியிலேருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. ராமேஸ்வரத்துலேருந்து தனுஷ்கோடிக்கு போகிற வழியில் இந்த கோயில் இருக்குங்க. இந்த அம்மன் கோயில் கிட்டத்தட்ட 500 ஆண்டுகள் பழமையான கோயில்ன்ற நம்பிக்கை இருக்குங்க. இந்த கோயிலுடைய, இந்த அம்மனுடைய புராணத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இங்கே தட்சிண துருவன் பச்சிம துருவன் அப்படின்னு 2 முனிவர்கள் தவம் இருக்காங்க. பர்வதவர்த்தினியை தரிசனம் பண்ணணும்னு. பர்வதவர்த்தினி வேறு யாரும் இல்லைங்க, இங்கே ராமநாத சுவாமி கோயிலில் இருக்கிற அம்பாள் தான் பர்வதவர்த்தினி. இந்த முனிவர்களுக்கு பர்வதவர்த்தினி காளியாக தென்கிழக்கு முகமாக காட்சி தந்திருக்காங்க. அதனால் இங்கே இருக்கிற காளிக்கு தட்சிண காளி அப்படின்ற பேர் இருக்குங்க. அந்த 2 முனிவர்களும் இந்த வனத்திலேயே தங்கியிருந்து இந்த அம்மனை வழிபட்டு இங்கே வர பக்தர்களுடைய தீரா நோய்களை தீர்க்கும் வேலையை செஞ்சுருக்காங்க. அதன் பின் குறிப்பிட்ட காலம் பிறகு அந்த 2 முனிவர்களும் ஆழ்ந்த நிஷ்டையில் சமாதி அடைஞ்சிருக்காங்க. இன்னும் இங்கே வர பக்தர்கள் அந்த முனிவர்கள் அவங்கள காப்பாற்றுவாங்க, அவங்களுடைய நோய்களை தீர்ப்பாங்க அப்படின்ற நம்பிக்கையோடு இந்த கோயிலுக்கு வந்துட்டு இருக்காங்க. ஒரு சில காலகட்டம் ராமேஸ்வரத்தை சிங்களர்கள் ஆட்சி புரிந்து வந்துட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் சூலோந்திரன் ஒரு அரசன், சிங்கள மன்னன், இங்கே தனுஷ்கோடியில் ஒரு கோட்டை அமைச்சிருக்காரு. இந்த கோட்டையில் அவர் தங்கி வந்துட்டு இருக்காரு. அந்த சமயத்தில் அவருக்கு ஒரு தீராத நோய் வந்திருக்கு. பல வைத்தியங்களை அவர் மேற்கொண்டிருக்காரு, பல பேரை சந்திச்சிருக்காரு. ஆனால் அவருடைய நோய்க்கான விடை அவருக்கு கிடைக்கல, அவர் நோய் தீரலை. அதன் பின் இங்கே இருக்கிற மக்கள் இந்த மன்னர்கிட்ட ஆலோசனை சொல்கிறாங்க, இந்த மாதிரி இங்கே தட்சிண காளி அம்மன் இருக்காங்க, அவங்கக்கிட்ட போய் நீங்கள் தங்கி இருந்தீங்கன்னா உங்களுடைய நோய்கள் அனைத்தும் தீரும் அப்படின்னு சொல்லி அமைச்சிருக்காங்க. நம்பிக்கையோடு அவரும் இந்த கோயிலுக்கு வந்திருக்காரு. வந்து இந்த அம்மன் அந்த சமயத்தில் ஒரு குடிசைக்கு கீழே தான் இருந்திருக்காங்க. அந்த அம்மன் பக்கத்திலே ஒரு குடில் அமைச்சு இந்த இடத்துல இந்த மன்னர் தங்கி இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற தீர்த்தங்களில் நீராடி வந்திருக்காரு. நம்பிக்கையோட அந்த மன்னர் அந்த அம்மன் கிட்டேயே தங்கி இருந்து அவருடைய நோயை போக்கிக்கிட்டாருங்க. இவர் இந்த இடத்துல தங்கி இருந்த அந்த நாட்களில் இந்த மன்னரை நிறைய பேர் கேலி பண்ணாங்க. இந்த மாதிரி ஏன் வந்து இப்படி ஒரு நம்பிக்கையோட இந்த இடத்துல தங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி. அப்படி நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு முன்னாடி இந்த அம்மனை நம்பி அந்த மன்னர் இங்கே தங்கி இருந்ததுனால அவருடைய நோய் குணமடைந்தது. அதனால் இந்த அம்மனுக்கு நம்பு நாயகி அம்மன் அப்படின்னு பேர் வந்திருக்குங்க. அதன் பிறகு இங்கே வந்து இந்த அம்மன் கிட்ட வேண்டிக்கிற அனைத்து காரியங்களும் நிறைவேறும்ன்றது மிகப்பெரிய நம்பிக்கைங்க. இங்கே பல பேர் பல வேண்டுதலோட இந்த அம்மனை தேடி வராங்க. இங்கே இருக்கிற முக்கியமான வேண்டுதல் என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே அம்மிக்கல் வெளியில் இருக்கோங்க, அதில் நம்மளே மஞ்சளை அரைச்சி அந்த மஞ்சளை அம்மனுக்கு சாத்தி அந்த மஞ்சளை நமக்கு திரும்பி பிரசாதமாக தருவாங்க. அதை நம்ம சாப்பிடணுங்க, இங்கே உட்கொள்ளணும் மஞ்சளை. அந்த மஞ்சளை ஒரு சில காலம் நம்ம சாப்பிட்டு வந்துட்டு இருந்தோன்னா நம்மளுடைய எந்த வேண்டுதலானாலும் நிறைவேறும்ன்றது இந்த கோயிலுடைய முக்கியமான ஒரு நம்பிக்கை. இந்த அம்மனுடைய சிறப்பம்சமே நம்பிக்கை தாங்க. பல வேண்டுதல்கள் இங்கே வந்து பக்தர்கள் வேண்டிக்கிறாங்க. குழந்தை வரம் வேணும், அவங்களுடைய தொழில் நல்லா போகணும், இன்னும் நிறைய வேண்டுதல்கள், திருமணமாகணும், திருமண வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனைகள் தீரணும்னு நிறைய வேண்டுதல்களை இந்த அம்மன்கிட்ட வச்சுக்கிறாங்க. சொல்லாடல்லாம் இருக்குங்க இந்த அம்மனுக்கு. நம்பு நாயகியை வணங்கினால் வம்பில்லை அப்படின்ற ஒரு சொல்லாடல் இருக்குது. இங்கே ஒரு தாலாட்டு பாடல் இந்த அம்மனை சுற்றி இருக்குது. குழந்தை வரம் வேண்டுமென்று நம்பியே கும்பிட்டேன் நாயகியை, பூ கொடுத்தால் வாடுமென்று எனக்கு
நம்பு நாயகியால் மைந்தன் தந்தால் அவள் பேர் சொல்ல அப்படின்னு ஒரு தாலாட்டு பாடலே இருக்குங்க. என்ன ஒரு சிறப்பம்சம்னா, இங்கே இருக்கிற இந்த மாவட்டத்தில் இருக்கிற நிறைய குடும்பத்துக்கு இந்த அம்மன் குலதெய்வமாக விளங்குறாங்க. அந்த குடும்பத்தில் ஒரு குழந்தை காய்ச்சும் இந்த பேரில் நம்பு அப்படின்ற அந்த பகுதியை இணைச்சிருவாங்களாம். நம்பு ராஜன், நம்பு நாயகி அப்படின்ற அந்த நம்புன்ற பேரை இணைச்சிருவாங்களாம். இந்த மாதிரி மட்டும் இல்லாமல் இன்னும் பல விஷயங்கள் இந்த அம்மனை சுற்றி இருக்குது. பல பேர், பல பிரபலங்கள் கூட இந்த கோயிலுக்கு வந்து இந்த அம்மனை வணங்கி அவங்க நன்மை அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு இந்த கோயிலோடைய பூசாரி நம்மக்கிட்ட சொன்னார். இந்த கோயிலுக்கு வலது பக்கத்தில் அமுத தீர்த்தம் இருக்குது. இந்த தீர்த்தத்து மூலயமா தான் அந்த மஞ்சள் வந்து அரைக்கப்படுது. இது ரொம்ப முக்கியமான தீர்த்தமாக, புனிதமான தீர்த்தமாக கருதப்படுதுங்க. அதன் பிறகு இங்கே சந்தன கருப்பண்ண சாமி இருக்காரு. ஐயனார் சன்னதி இருக்கு. அங்கே ஐயனார் நம்ம பார்த்தோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாலு அம்மன் இருக்காங்க. வாங்க, யாருன்னு போய் பார்க்கலாம். இருளாயி, கருப்பாயி, ராக்காச்சி, பேச்சி அம்மன், நான்கு அம்மன் இருக்காங்க இங்க. அவங்களுடைய சுதை சிற்பங்கள் மேல அங்க அந்த ஆலமரம் ரொம்ப பிரம்மாண்டமா இருக்குங்க, அற்புதமா இருக்கு. நான் உங்க கிட்ட போய் காட்டுறேன். இந்த இடமே வந்து பாத்தீங்கன்னா அழகா இருக்கு. இது வந்து அந்த கடற்கரை மணல். அந்த மணலில் இந்த ஆலமரம் வளர்ந்துருக்கு. நம்ம கிட்ட போய் பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப அழகான ஒரு ரம்மியமான இடமா இந்த இடம் விளங்குச்சிங்க. இப்போ நம்ம இந்த கோயிலோடைய பூசாரி இந்த கோயிலை பற்றி என்ன சொல்கிறாரு அப்படின்றத கேட்கலாங்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் அருள்மிக நம்பு நாயகம்மன் திருக்கோயில் ராமேஸ்வரம் பரம்பரா பிராசு பூசாரி நம்பு ராமகிருஷ்ணன் என்ற ராமு பேசுகிறேன். ராமேஸ்வரத்தில் அந்த கோயில் ராமேஸ்வரத்துலேருந்து பிரியூர்லேருந்து 5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. தனுஷ்கோடி வழியில் இருக்குது. ரொம்ப மிகவும் பிரசித்தி பெற்ற ஆலயம் நம்பு நாயகம்மன் திருக்கோயில். கோயிலுக்கு வர்றவங்களுக்கு வந்து வந்துட்டு போய் எல்லாத்துக்கும் எல்லா பலனும் கிடைக்குது. இப்போ வந்து அம்மன் புதுசாக கோயில் கட்டியிருக்கு. ஏற்கனவே பழைய கோயில் இருந்துச்சு. பழைய கோயில் கர்ப்பபுரம் கட்டி கொடுத்தது ஸ்ரீலங்காவில் கண்டி கதிராமம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த கண்டி ராஜாவுக்கு பவுந்தர நோய் இருந்து அம்மனுடைய அருளால் தீர்ந்தனால பழைய கோயில் கர்ப்பபுரம் கட்டி கொடுத்தது வரலாறு இருக்குது. இது ரீசெண்டாக ராமேஸ்வரம் பெரிய கோயிலேருந்து கோயில் கட்டினது. நாங்கள் பூஜை ரெட்டு எட்டு பார்க்குறோம். எங்கள் அப்பா தாத்தா ஆன்சஸ் பார்த்துருக்காங்க. நான் சின்ன பிள்ளையிலேருந்து பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரெண்டு அம்மன் இருக்குது, ரெண்டுமே நம்பு நாயகி அம்மன். அந்த சின்னம்மன் ஒன்று இருக்குது, அதுதான் சுயம்பு. ஆதி காலத்தில் இயற்கையாக இதே ஸ்பாட்டில் பூமியிலேருந்து எடுத்ததாக வரலாறு ஐதீகம். இந்த பெருசாக இருக்கிறது அலங்காரத்துக்கோசரம் அம்மன் பண்ணது. ரெண்டுமே அம்மன் தான். அதில் சின்னம்மனுக்கு தான் அபிஷேகம், பால், தயிர், இளநி, பன்னீர், தேன் எல்லா அபிஷேகம் பண்ணுவோம். அது மாதிரி அம்மனுக்கு தாளம்பு விசேஷம். இங்கே அந்த செடி இருக்குது. அம்மனை சுற்றிட்டு இந்த ஆலமரம் வர வரிசையாக அந்த பரிவார தேவதைகள் இருக்குது. கருப்பணசாமி, ஐயனார், பேச்சியம்மன், ராக்கச்சியம்மன், இருளாயம்மன், கருப்பாயம்மன், லாஸ்ட்டு ஆலமரம் முனியசாமி வரிசை சாமிகள் இருக்குது. போகிற வழியில் அந்த மணல் திட்டு திடல்னு சொல்லுவோம், அது மேல் உயரத்தில் ஒரு தாளம்பு செடி நிறைய பரவலாக இருக்குது. அதில் தாளம்பு அம்மனுக்கு சாத்துவோம். இப்போ அம்மன் வீட்டுக்கு வருதுனால அந்த தாளம்பு வாசனை உங்களுக்கு தெரியும். தெரிஞ்சுன்னா வீட்டில் அம்மன் வந்துட்டு போகுதுன்னு அர்த்தம். அம்மன் பேர் நம்பு நாயகி அம்மன். வீட்டுக்கு விட்டு அம்மன் பேர் வச்சுருப்பாங்க. நம்பு ராஜன், நம்பு லட்சுமி, நம்பீஸ்வரி, நம்பு விக்னேஸ்வரி. அம்மன் எல்லாத்துக்கும் குலதெய்வம். ராமேஸ்வரத்தில் 60-70% போக குழந்தை இல்லாதவளுக்கு குழந்தை கிடைக்கும். கல்யாணம் ஆகி 5 வருஷத்துலேருந்து அதிகபட்சம் 21 வருஷம் வரை இல்லாதவளுக்கு கோயிலுக்கு வந்து கிடச்சிருக்கு. டாக்டரே செக் பண்ணி சான்சஸ் வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு கோயிலுக்கு வந்து கிடச்சிருக்கு. டாக்டருக்கும் கிடச்சிருக்கு. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே டாக்டரு. இங்கே கோயிலுக்கு வந்தாங்க, குழந்தை இல்லைனாங்க. அம்மன்ட்ட சொல்லிட்டு அனுப்பணும், குழந்தை கிடச்சிருச்சு. ஒரே குடும்பத்தில் ரெண்டு பேருக்கு குழந்தை இல்லைன்னு கிடச்சிருக்கு. முதல் சகோதரர் வந்திருக்கு, சகோதரி வந்திருக்கு, அப்புறம் சகோதரர், அதாவது பிரதர் சிஸ்டர் ரெண்டு பேருக்குமே கோயிலுக்கு வந்து குழந்தை கிடச்சிருக்கு.
அம்மன் பேரை ஞாபகம் வச்சுருங்க. நம்பு நாயகி அம்மன் ஊர்லேயும் கஷ்டமாக இருந்தால் அம்மன்கிட்ட சொன்னீங்கன்னா எதுக்கு என்னென்ன அம்மன் பார்க்குறதுக்கு தோதாக இருக்கும் ஞாபகப்படுத்திக்கிங்க. மஞ்சள் முக்கியம், இங்கே கோயிலில் அம்மி இருக்குது, அரைச்சி கொடுப்பாங்க, அம்மனுக்கு சாத்திட்டு அதை மஞ்சள் பிரசாதமாக கொடுப்போம். அது வந்து உடம்பு ஆரோக்கியத்துக்கு தண்ணியில் கலக்கி சாப்பிட்லாம், குழந்தை இல்லாதவங்களும் தண்ணியில் கலக்கி சாப்பிட்லாம், டெய்லி நெத்தியில் மஞ்சள் பூசிக்கலாம், தோல் அலர்ஜி அந்த மாதிரி வியாதி இருந்தாலும் அந்த மஞ்சள் பூசலாம். மஞ்சள் தான் இங்கே வந்து பிரதானமாக நாங்கள் கொடுப்போம். மஞ்சள் மருந்து மாதிரி இந்த மஞ்சள் வந்து அம்மன் பேரை நாகம் வச்சுக்கோங்க. வந்து நேரம் கிடச்சிச்சின்னா ஒரு தடவை கோயிலுக்கு வந்து தரிசனம் பண்ணிட்டு போங்க. நன்றி. நன்றி. பார்த்துருப்பீங்க நம்பு நாயகி அம்மன் திருக்கோவில். இந்த கோவிலுக்கு வந்து இந்த அம்மனை தரிசனம் பண்ணி அந்த அம்மனுடைய வரலாறு அவங்க நிகழ்த்தி அற்புதங்கள்லாம் கேட்க ரொம்ப வந்து பிரமிப்பாக இருந்தது, ரொம்ப மனசுக்கு திருப்தியாக இருந்ததுன்னு சொல்லணும். இந்த கோவிலுக்கு வந்தது ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன்னு நம்பப்படுற அம்மன். நிறைய பிரபலங்களுக்கு வந்து இங்கே வந்து அவங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேற்றியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து எனக்கு எவ்வளோ திருப்தியாக இருந்ததோ அதே மாதிரி இந்த வீடியோவை பார்த்து உங்களுக்கும் திருப்தியாக இருக்கும்னு நம்புகிறேன். நீங்களும் கண்டிப்பாக இங்கே வந்து பாருங்கள். லொக்கேஷன் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இந்த வீடியோவை நான் இங்கே முடிச்சுக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவுடன் சந்திக்கிறேன். பை ஃப்ரம் கணேஷ் ராகவ் ஃப்ரெண்ட்ஸ். பை.